सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहन मोदकहस्त श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक विघ्नविनायकपाद नमस्ते वेल् वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். என்னங்க நேற்று சொன்ன, இந்த குழந்தைகளுடைய ரூலிங் நம்பர்ஸ், பிறந்த தேதி, அவர்களுடைய நேரத்தை வைத்து பலாபலன்களை நீங்கள் பார்த்தீங்களா? ரொம்ப பயனுள்ள சில விஷயமாக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஆன்மீகத்தோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்துரு. ஒருத்தர் சொன்னாங்க மும்பையிலிருந்து, அதாவது சார் அந்த நர்மதேஸ்வரர், அதாவது நீங்கள் வந்து பானலிங்கம் சொல்லியிருந்தீங்கல்ல, அதை விபூதி டப்பாவில் போட்டு வைக்கிறது இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை சார். அந்த விபூதி டப்பாவில் வச்சு டெய்லி நெத்திக்கிட்டு இருக்கோம், என்னமோ தெரில சார், உண்மையை சொல்கிறேன். முந்தையெல்லாம் வெளி கவனம் ஜாஸ்தியாக இருக்கும். வெளி கவனம்னா இவா என்ன பேசுகிறாவா என்ன பேசுகிறாவா என்ன பேசுகிறாங்கிற விஷயங்கள்லாம் இருந்துருக்கும். இப்போ என்னமோ தெரில, அதை நெற்றிக்கு இட்டுண்டு உட்கார்ந்த உடனே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகுது, நம்மளுக்குள்ளேயே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகுது. ரெண்டாவது பார்த்தோன்னா பேசுகிறது கம்மியாகிடுறது, சிந்திக்கிறது ஜாஸ்தியாகிடுறது, பேசுகிறது கம்மிக்காயிடுறது. அதேமாதிரி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி சந்தி நேரம், அதாவது சாயந்தர நேரமான நான் உட்காந்துடுறேன் சார். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்துட்டு, முந்தையெல்லாம் கவலைப்படுவேன், பயப்படுவேன், பண சம்பந்தமாக சிந்திப்பேன், இப்போ எதுவுமே ஒரி பண்ண வேண்டியதில்லை, பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. எங்கள் வீட்லேயே நிறைய வித்தியாசம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் சார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன், அந்த சிவலிங்கத்தை வாங்கிக்க சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி சொல்லியிருந்தேன், அதுவும் நிறையா பேருக்கு மாற்றத்தை கொடுத்தது, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, நெல்லிக்கனி மாலை, அதுவும் பெரிய சந்தோஷம். இன்னொன்று உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரும்போது இப்படி வெளியில் வரேன், ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா யானைக்கண், யானைக்கண் விற்பனை பண்ணிட்டுருக்காங்க, அதை யானைக்கண் படம் விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தேன், ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம் நம்ம, முதல்ல நம்ம நிகழ்ச்சியில் தான் சொன்னோம், இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஆனால் என்னென்னா, அதே யானைக்கண் விஷயத்தில் அதுக்குண்டான மந்திரம் இருக்கணும், அதில் அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு. வெறுமனே யானைக்கண் மாற்றுறதுனால பெருசு இல்லை, அது என்ன, அதனுடைய தன்மைகள் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஆன்மீக தகவல் ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா, யானைக்கண் வந்து ரொம்ப பிரபலமாக, இந்த யானைக்கண் படம் வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. தினந்தினம் எத்தனையோ கொரியர் நம்ம அனுப்பிச்சுட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தில் அதே மாதிரி ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வந்து இந்த ஒத்த தீபம் ஏற்றி தீபாராதனை காண்பிக்கலாமா, அந்த தீபத்தை எப்படி தீபாராதனை காண்பிக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. இல்லை, தீபாராதனை காமிக்கும்போது இப்படி சுற்றி காமிக்கணுமா, எப்படி தீபாராதனை காமிக்கிறது, இது நிறையா பேர் கேட்டாங்க. அதற்குண்டான அற்புதமான விஷயம் சொல்கிறேன். முதல்ல பார்த்துட்டேன்னா, அதில் இந்த முக்கோணம் போட்டுக்கணும், அதுக்குள்ளே நம்ம எப்படி நட்சத்திரங்களை வரைகிறோமோ அதே மாதிரி முக்கோணம். அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அந்த தீபத்தின் மூலமாக சுவாமிக்கு போடணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஃபஸ்ட்டு பாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும், பாதம், அதே மாதிரி சுவாமியினுடைய கை, அஸ்திரம், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கை, அஸ்திரங்கள், மேலே சுவாமியினுடைய கிரீடம், மார்பு, அப்புறம் கடைசியாக முகம், அப்புறம் முழுசாக தீபாராதனை. இதுதான் நீங்கள் திருவல்லிக்கேணி, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா திருப்பதி சுவாமியை காலையில் அந்த தீபாராதன நமஸ்காரம் பண்ணலாம், உங்களுக்கு புரியும் அவங்க எப்படி அழகாக ஃபஸ்ட்டு பாதம், அடுத்தது பார்த்துட்டேன்னா கை, அதுக்கப்புறம் சுவாமியினுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்கள், கிரீடம், அதுக்கப்புறம் மார்பில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை, அப்புறம் சுவாமி முகத்தை காமிப்பாங்க. இப்படி தான் தீபாராதனை வீட்டில் காமிக்கணும். இப்படி காண்பிக்கும் பொழுது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன். சில பேர் பார்த்துட்டிங்களா இப்படியெல்லாம் சுற்றி காமிப்பான், அதாவது ரெட்ரோக்ரேட்டாக காமிப்பா, அதெல்லாம் பண்ணவே கூடாது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது வடியுடையம்மன் பற்றி கேட்டிருந்தேன், அம்பாள் நின்ற கோலத்தில்
தாந்திரீக ரூபிணியாக இருக்கக்கூடிய சக்தி படைத்தவள் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, திருவற்றியூரில் பட்டினத்தாருடைய கோயில் கூட அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பக்கத்தில் இருக்கும். திருவற்றியூர் கோயில், அந்த கோயிலில் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் சிவன் எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல சன்னிதானம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பெரிய பாசிட்டிவ். நான் வந்து ரொம்ப அற்புதமான சில மனிதர்கள் கூட அந்த கோயிலுக்கு வந்து நான் போயிருக்கேன். நல்ல ஆன்மா, இன்றைக்கி பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருக்காங்க, நல்ல ஆன்மா, அவங்க கூட வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு நிறையா கிடச்சிருக்கு. அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவாலும் அவ்வளோ அழகாக அந்த சுவாமிக்கு வந்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி தீபாராதனை பண்ணி கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும். இன்றைய தினத்தில் நேற்றுக்கு உண்டான கேள்வி கேட்டோம், இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன? யோக நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இரண்டு சுவாமியை சொல்லுங்கோ யோக நிலையில். அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. நம்ம நிறையா பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நேரம் வரட்டும் காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நான் சொல்லக்கூடிய ஸ்டோரியை வந்து ஒரு நகைச்சுவையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி காலம் வரட்டும், அப்பா காண்பிக்கிற நான் யாருன்னு, காலம் வரட்டும், எனக்குன்னு ஒரு காலம் வராதா, நான் சம்பாதிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருப்பா இல்லையா, அவளுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, ஒரு நபர் போனாராம். அந்த நபர் போய் பார்த்துட்டிங்கன்னா பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கிட்ட போய் சொன்னாராம், எப்பா நீ வெறும் மலை தான், நீ என்ன உன்னால் எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுதான். மலை சொல்லித்தான், சரி எனக்கு காலம் வரட்டும் நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான். ஒரு சமயம் வேலை செஞ்சுட்டு போய் பெரிய புயலாக அடிச்சுதான், இவன் போய் நேராக போய் மரத்துக்கடியில் ஒதுங்கினானா, மேலேருந்து குடு 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 குடுகுடுன்னு ஒரு கல் உருண்டுதான், காத்தடிச்சு டொம்முனு இவன் பேரில் அந்த கல் பட்டுது, நெசுங்கிடுத்து, கைகாலெலாம் அடிப்பட்டு தான், மலை சொல்லித்தான், பார்த்தியா எனக்கு ஒரு காலம் வந்தது காண்பிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கப்புறம் மலை போய் கேட்டுதான் இந்த உளிக்கிட்ட, உன்னால் என்ன என்ன பண்ண முடியும், நான் எவ்வளோ பெரிய மலை பார்த்தியா, நீ இத்தினூண்டு உளி பார்த்தியா அப்படின்னா. ஒரு சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மலை இருந்தது, ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிது, அந்த உளி வந்து 100 உளியாக மாறிச்சான், 100 மாறிச்சான், 100,000 மாறிச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலையை பேர்த்தெடுத்து தான், மலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செறிஞ்சு பாதி கால்வாசி போயிடுத்தான். அந்த கடப்பாறையும் உளியும் கேட்டு தான், பார்த்தியா இப்போ எப்படி அப்படின்னு கேட்டு தான். அப்போ அந்த கடப்பாறை போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு தான், நெருப்புக்கிட்ட, நீ என்ன தான் என்னை சுட்டுட்டு இப்படி கொண்டு வந்துட்டியே, இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு தான். இது எனக்கு காலம் வரட்டும்னு சொல்லி தான். ஒரு சமயம் ரொம்ப கூர்மையாக இருந்த அந்த கடப்பாறை கூர்மை இல்லைன்னு சொன்ன உடனே திருப்பியும் போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு நெருப்புக்கிட்ட கொண்டு போனாங்களாம். அந்த நெருப்பில் கொண்டு போய் காய்ச்சினோடனே இன்னும் நல்லா காய்ச்சிச்சான். இப்போ நெருப்பு சொல்லித்தான், பார்த்தியா எனக்கு நேரம் வந்து திருப்பி எங்கிட்ட வந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லித்தான். அப்போது டக்கு டக்கு டக்குன்னு அடித்து திருப்பி அதை கூர்மை பண்ணான். நெருப்பு ஒரு சமயம் சொல்லித்தான் ஜலத்துக்கிட்ட போய், நான் என்னை எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படுத்துவாங்க, நான் இல்லாத எதுவுமே கிடையாது, நீயும் பஞ்சபூதத்தில் இருந்தான், ஆனால் உன்னால் என்னை என்ன பண்ண முடியும்னு கேட்டுதான். இப்படியே எரிஞ்சு பத்தின்னு இருந்த நெருப்பு நேராக மழை வந்து தான், நெருப்பு அணைச்சி தான். அப்போ மழை சொல்லித்தான், இந்த தண்ணீர் சொல்லித்தான், எனக்கும் ஒரு நேரம் வரும் பார்த்தியா, ஒன்று அணைச்சிட்டேன் பார்த்தியா அப்படின் தான். பாருங்களேன், எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரும். இப்போ இப்படி இருக்கமேனு கவலைப்படுறீங்களா, கவலையே விடாதீங்க. காலம் நேரம் வரும்போது என்னென்ன நம்மக்கிட்ட வரணுமோ அத்தனையும் நமக்கு வந்துடும், சக்ஸஸ் ஆயிரும், ஜெயிப்பீங்க. இதை விடுங்க, எல்லா விஷயங்களும் வெற்றியாகும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே. 26/4/2021 ஸ்ரீபிரவ வருஷம் சித்திரை மாதம் 13 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி சதுர்தசி. மதியம் 12:17 வரை பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா சுமமுகூர்த்த நாளும் இருந்துருக்கு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி.
சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் என்ன பண்ணணும், உமா மகேஸ்வர பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதை பற்றி நம்ம ஆன்மீகத்தை உள்ள பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ரொம்ப பிரசித்தியாக இன்றைய தினத்தில் சண்டி ஹோமம் வச்சுருக்கோம். இந்த சண்டி ஹோமம் ஒவ்வொரு பௌர்ணமி ஆறும் ஆரம்பிக்கிறது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த சண்டி ஆகத்துக்கு கிட்டத்தட்ட 8 வேத விற்பனரை கொண்டும் ரொம்ப விசேஷகரமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறையா பேர் இந்த பூஜையில் கலந்து கொண்டீங்க, கலந்து கொண்டதுன்னா பங்கெடுத்துக்கிட்டீங்க. அதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சண்டிகாதேவியுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு பெறணும்னு பிரார்த்தனை செய்து, நீ நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைகள் நிறையா விஷயத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வியாபார விஷயங்களை பற்றி சிந்தனை, பண விஷயத்தை பற்றி சிந்தனைகள் மனசில் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்துக்காக போய் சொன்னோம் அப்படின்னா அது 1, 10, 10, 100, 100, 200 ஆகும். அதனால் முடிந்த வரைக்கும் எதையும் மறைக்காத செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையாருக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு அனுகூலியம் கூடியவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, ஆதிக்கத்தோடு பல காரியத்தை எடுத்து பண்ணுவேள். பாப்பாப்பா எனக்கு உண்டான நேரம் வந்துடுத்து, நான் நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும், கவனம் எடுத்துக்கணும். ஆஸ்பத்திரியில் இருந்துருப்பா திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்களுடைய ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்துருக்கணும். அதே சமயத்தில் வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. நல்ல நண்பர் மூலமாக பல காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு நல்ல இடத்துல சிஇஓவாக இருந்துருக்கு, நல்ல இடத்துல மேனேஜராக இருந்துருக்கு, நல்ல இடத்துல நல்ல பொறுப்புகள் இருந்துருக்கேன். இடமாற்றம் பண்ண எனக்கு நல்லபடியாக அமையுமான எதிர்பார்த்த வழக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தாய் குடும்பம் சொத்து இது சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசுவீங்க. அது மத்தியானத்துக்கு மேலே சொந்த பந்தத்தை பற்றி பேசிக்கிறது, குழந்தைகளை பற்றி பேச, குழந்தைக்குண்டான எதிர்காலம், படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம் இது போன்ற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப உங்களுக்கு ஒரு வெல் விஷராக இருந்துருவாள். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு கஷ்டம் வந்த மாதிரி யோசிக்கக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டாகி கொடுக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் கை கொடுக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நேரம் மற்றவா இதை பேசிட்டா அதை பேசினா சங்கடமே படாதீங்க, மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், அப்பப்போ யதார்த்த பயங்கள் இருக்கும். என்ன பண்ணுறோம், என்ன பண்ணோம் தெரியாது, என்ன பண்ணுறோம், இப்படி இருந்துருக்கேன், அப்படி இருந்துருக்கேன்னு யோசனைகள் இருக்கும். மாறிவிடுங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அன்பானவா பிரியமானவா தெரிஞ்சவாளுக்கு எதுனா பொருட்கள் வாங்கி இன்றைக்கி கிஃப்ட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து அதை சரியாக நிறைவேற்ற முடியல, அவள் ஏதாவது சொல்லிட்டானா அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். பார்த்தியா நம்மளுடைய கேர்லஸ் விட்டுவிட்டோம், டயத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கும். மாறும், கவலைப்பட வேண்டாம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்து நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 100 முறை யோசித்து 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 செயல்படுத்துவோம். அதே மாதிரி நல்ல செயல்களாக பண்ணுவோம், அது நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நல்லதை பேசு, நல்லதை கேளு, நல்லதை சொல்லு, நல்லதையே சிந்தனை பண்ணு அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வந்துடும். பாசிட்டிவாக இருக்கவாட்ட மட்டும் பேசுவேன், நெகட்டிவாக இருக்கிறவா பேச மாட்டேன், பேலன்ஸ்டாக மைண்டை வச்சுப்பேன். எப்படியும் ஜெயிப்புங்கிற பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பூஜை புனஸ்காரங்கள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களை, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவிகள் பண்ணுவேன். ரொம்ப நாள் திருமண தடை ஏற்பட்டு இருக்கவா திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பிரிந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் பெருக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். உடல் ரீதியான சில
உபாதைகள் இருந்துருக்கிற கொஞ்சமாக மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும்ன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க. துளாராசி என்பவர்கள் நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சில பேர் சில யதார்த்தமான தப்புகள் பண்ணுவா, இது சரி போகட்டும் அப்படிங்கிற விஷயத்தை மனசில் நினச்சிட்டு அடுத்து என்ன அடுத்து என்னங்கிறது போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிடித்தமான உணவுகளை ரசித்து சாப்பிடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்திற்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அதே சமயத்தில் யாருக்கேனும் ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா அந்த விசேஷத்தில் கலந்த வாழ்க்குண்டான கிஃப்டெல்லாம் கொடுப்பேன். கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். கோயில் கட்டுமான பணியெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. திருமண காரியத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே ராம கிருஷ்ண வழிபாடு விசேஷகரமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா காரியத்திலும் ரொம்ப ஆர்வம், ரொம்ப வேகம். இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்துட்டேன்னா மற்றவன் நம்ம ஸ்பீடுக்கு வரலைன்னா என்னப்பா அப்படியாப்பா இப்படியாப்பான்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் சட்டுன்னு கோவப்பட்டுடுவேன். இப்படி பேசவே வேண்டாம், நம்மளுடைய ஸ்பீடு நமக்கு இருக்கட்டும். அவளுடைய வேகம் குறைவாக இருந்ததுன்னா விட்டுருங்களேன், கொஞ்ச நாளில் திருப்பி அவங்கக்கிட்ட கற்றுப்பா. இல்லைனா அவளுடைய வேலையும் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக, அதே மாதிரி வழக்குகள் சம்மந்தமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிரபல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மூகாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சில முயற்சிகள்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படி நடக்கணும் இப்படி அந்த காரியங்கள்லாம் நடந்துடும், கவலையப்பட வேண்டாம். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்கள்ட்ட சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவீங்க. அரசியல் ரீதியாக இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கவா, சேல் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி ஃபுட்டு சம்மந்தமான ப்ராடக்டில் இருந்துருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுராசி என்பவர்களே. மகரராசி நேயர்களே, விடாத முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். பாட்டு டான்ஸ் கற்றுன்ருக்கவா, சொல்லிக் கொடுக்கக்கூடியவா, ஸ்கூல் வச்சுருக்கிறவா, ஆன்லைன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவளுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஆசிரியர்களுக்கெல்லாம் சில மாற்றம் பண்ணலாம் இடமாற்றம் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேசாமல் இதிலிருந்து நம்ம அட்மின்க்கு மாறிடலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் இருந்துருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கலை நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்களை 1-2 அந்த காரியத்தில் வெற்றி பெற்றுரும், சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி இத்தனை நாள் தட்டி போன விஷயத்தை நீங்கள் காப்பாற்றி விட்டுடுவீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய அஃபீஷியல்ஸை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நபர்கள்ட்ட உட்காந்து பேசுவேன். சினிமா துறையில் இருந்துருக்கவாளுக்கும் சில விஷயத்தெல்லாம் எடுத்து இதை பண்ணலாம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இத்தனை நாள் தடையாக எடுத்துன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும். கடன் சம்மந்தமான விஷயங்களை உட்காந்து பேசி அதை அடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இடமாற்றம் மன திருப்தியும் நிம்மதியும் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நமக்கு ஆசை இருக்குது, இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆர்வம் இருக்குதுன்னு வச்சுக்கணும், அந்த காரியம் நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும், கவலையப்படாதீங்க. மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் போகும், தெளிவான எண்ணங்கள் உருவாகக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா காரியத்திலும் மற்றவா சரி வா விழுந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா, அவன் முன்னாடி நின்று ஜெயித்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமாக யாரையும் நம்பிடாதீங்க. பண விஷயங்களில் கவனமாக இருங்க. சேமிப்பை நிச்சயம் கட்டுப்படுத்துங்க. பணத்தை அங்கங்கங்கங்கே போட்டு வச்சிடாதீங்க. அதுமாதிரி புஸ்தகங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் வாங்கி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறையா படிக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குருமார்களை சந்திக்க நல்ல பாசிட்டிவாக இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. மன நிம்மதியாகவும் அப்படியே அந்த காலகட்டம் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல்.
இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான பௌர்ணமின்னு சொல்லுவாள். அதாவது நம்மளுடைய பாப புண்ணியம்னு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வீடு காலி பண்ணுறோம், அந்த வீடு காலி பண்ணும்போது எத்தனை நாள் குடியிருந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் எத்தனை மிச்சம் இருக்குதுன்னு பார்த்து அட்வான்ஸில் வந்து கழித்து திருப்பி கொடுப்பா. அந்த மாதிரி நம்ம அந்த உடலை இந்த ஆன்மா எடுத்துட்டுருக்கு வாடகை மாதிரி. இத்தனை காலகட்டத்தில் இருந்துட்டோம், என்ன பாவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணோம், அடுத்த பிறவி என்ன, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போகக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த நாள்னு சித்ரா பௌர்ணமியாக சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அடுத்த மாதம் பௌர்ணமினா வைகாசி விசேஷம், அப்படி பௌர்ணமிகளிலே ரொம்ப விசேஷம். ஆதிக்கம் நிறைந்த நாள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு, ஆதிக்கம் நிறைந்த நாள். முழுமையாக சந்திரனின் ஆதிக்கத்தை இருக்கங்காட்டி மனிதனுடைய மனநிலை ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்கும், மனதை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி, எப்படி ஒரு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிக்கணுமோ அந்த சித்ரா பௌர்ணமிக்கு தியானம் பூஜைகள் பண்ணோம்னா மனதை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உடம்பு, தாயாருடைய உடம்பு, உடல் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் இருக்கிறவா, மனைவி, குழந்தைகள், பெண் சம்பந்தமான, அதாவது பெண் குழந்தை இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா வீட்டில் பெண்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாத பௌர்ணமிகள் ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். அவளுக்கு அந்த ஆரோக்கியம், மன தெளிவுகள்லாம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லுவாள். அதாவது இன்னும் 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 நல்ல பலம், ஆன்மீக ரீதியான பலங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். அன்றைக்கி கிரகங்கள் சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து பெண் காரகன், அதே மாதிரி மனோகாரகன்னு சொல்லுவாள், அதே சமயத்தில் சிந்தனை காரகன்னு சொல்லுவாள், பிரயாண காரகன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த சந்திரனுடைய முழு ஆதிக்கம் இருக்கும்போது பெரிய பலம் கிடைக்கிறது. சரி, இது பக்கம் ஜோதிடத்தில் இருந்தாலும் இரண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சித்ரகுப்தனுடைய விசேஷகரமான நாள் இன்றைய தினம். சித்ரகுப்தர் நம்மளுடைய பாபக்கணக்கை படிக்கக்கூடியவர் இல்லையா, பாபக்கணக்கை படிக்கக்கூடியவர். என்கிட்ட மழை போல் இருக்கக்கூடிய அந்த பாபம் கடுகு போல் மாறணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் போன்ற பொங்கல்களை பிள்ளையார் முன்னாடி சித்ரகுப்தனுடைய பெயரையோ நாமத்தையோ எழுதி, இல்லை சித்ரகுப்தனுடைய அந்த புஸ்தகங்கள் சில கோயில்கள் இருக்குது, கோயம்புத்தூரில் வெள்ளலூரில் பார்த்துட்டு அப்படியே சித்ரகுப்தர் கோயில் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய ஆலயங்கள்லாம் ரொம்ப விசேஷகரமான ஒரு வழிபாடாக இந்த நாளே நடக்கும். அந்த காலத்தில் ராஜராஜ சோழரே அந்த பூஜைகளை பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சில உதாரணங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு, நம்ம பாபத்தை அறவே போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. அப்போ பிள்ளையாரை வழிபடுறதும் உமாமகேஸ்வரர் வழிபடுறதும் ரொம்ப விசேஷகரமான நாள். சித்ரகுப்தர் பூஜை பண்ணி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எவர் ஒருவர் ஒரு நேரம் விரதம் இருந்து அனுஷ்டித்து வழிபடுறாரோ அவர்களுடைய பாபங்கள் போகும். இதை விட ஒரு ப்ளஸ் சொல்கிறேன், இந்த நாள் அன்றைக்கி யாராவது முடியாத ஆளுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், அது இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் போன்ற நைவேத்திய பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணி மனதார வேண்டிக்கணும். நம்மளுடைய பாபங்கள் போகிறதுக்காக இந்த சித்ராபர்ண உமாமகேஸ்வர பூஜை, துர்கா வழிபாடு, திருமணத்துக்கான சுயம்பரா பார்வதி பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்குள்ள விசேஷத்தை கொடுக்கும். பாபத்தை போக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு மலை போல் இருக்கக்கூடிய பாபங்கள் போய் கடுகு போல ஆக்கி புண்ணியத்தை பெருக்கி இறைவனின் பூர்ணமான அனுகிரகம் கிடைக்க உபயோகரமாக இருக்கும். வீட்டில் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையார் படத்துக்கு முன்னாடி இந்த நிவேத்திய பிரசாதங்களை வைத்து மனதார வேண்டிக்கணும், நம்மளுடைய பாப கணக்குகள் தீரணும் அப்படின்னு சித்ரகுப்தர்கிட்ட வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி அற்புதமாக சித்ரா பௌர்ணமி வழிபாடை பற்றி பார்த்தோம். நாளைய தினம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். அந்த ஆன்மீக தகவல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், செல்வங்கள் பெருக்கிறதுக்கு சார், செல்வம் பெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவா இருக்கா இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் சார். சொல்லிடுங்க சார், நாளை காலை நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம்.